நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் ஒப்பந்த பணியாளராக வேலை பார்ப்பவர் தான் 29 வயதான உஷாராணி. இவருடைய கணவர் தான் குமார், ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்த தம்பதிக்கு 8 வயதில் கோ பெருஞ்சோழன் மற்றும் 6 வயதில் சித்தார்த்தன் என்ற 2 மகன்கள் இருந்தனர். பாலமேடு பேரூராட்சியில் தூய்மை மேற்பார்வையாளராக பணியாற்றும் 45 வயதான கனகராஜுக்கும் உஷாராணிக்கும் நீண்ட நாட்களாகவே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனால் இவர்கள் இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருந்து வந்துள்ளனர். சமீபத்தில் இது பற்றி குமாருக்கு தெரிய வந்ததுமே அவர் பலமுறை இருவரையும் எச்சரித்தும் கண்டித்துள்ளார். ஆனால் அதையும் மீறி இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர். ஆத்திரமடைந்த குமார் கனகராஜை கொலை செய்ய தீர்மானித்துள்ளார். ஆத்திரத்துடன் இருந்த குமார் தனது திருமண ஆல்பம் மற்றும் குடும்ப போட்டோக்களில் மனைவியின் முகத்தை கத்தியால் கீறி அழித்துள்ளார். பின்னர் திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு பேரூராட்சி அலுவலகத்திற்கு அரிவாளுடன் சென்ற குமார் அங்கு நின்றிருந்த கனகராஜின் கழுத்தை குறிவைத்து அரிவாளால் வெட்டியுள்ளார். கனகராஜ் தனது கையாலேயே தடுத்ததில் அரிவாள் வெட்டு அவரது கையில் விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் கனகராஜ் கீழே விழ குமார் தப்பி ஓடி தலைமறைவானார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக கனகராஜை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். தகவல் அறிந்து போலீசாரும் உறவினர்களும் குமாரை தேடிய நிலையில் அவரும் அவருடைய மகன்கள் இருவருமே மாயமாகியிருந்தனர். இந்நிலையில் தான் பிற்பகல் 1 மணி அளவில் பாலமேட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளையம்பட்டி பெரியகுளம் மாடக்கருப்பு கோவிலில் குமார் தனது 2 மகன்களுடன் குருணை மருந்து அருந்தி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்பகுதி மக்கள் 3 மூவரையுமே மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அப்போதே சிறுவனான சித்தார்த் உயிரிழந்து விட்டார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மூத்த மகனான கோ பெருஞ்சோழனும் உயிரிழந்தார். குமார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் உஷாராணியை தேடி வருகிறார்கள். மனைவியின் தகாத உறவால் மகன்களை கொன்று தந்தை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவமானது பாலமேட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.